ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். வீட்டில் இருக்கிற பொருட்களை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பென் ஹோல்டர் எடுத்துருக்கேன். இது வந்து 10 ரூபீஸ் தான் வாங்கினேன். இப்போ இந்த ஹோல்டரை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்லாம் வந்து ஒரு 3 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ இதோடைய 3 சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு பைண்டு கிளிப் போட்டு பின் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி கிளிப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பொருட்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஆணையில் மாட்டி வச்சிடலாம். இப்போ நான் வந்து பொருட்கள்லாம் ஆணையில் மாட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம 3 டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து கிளிப் பண்ணியிருக்கிறதுனால நிறையவே பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டில் வர அட்டை டப்பா எடுத்திருக்கேன். அதோட மேல் முடிய இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் மேலே இப்படி வச்சுருக்கேன், மேல் பக்கமாக. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி பிஸ்கெட் வர ட்ரேயெல்லாம் 3 எடுத்துருக்கேன். அது மேலே வந்து இந்த மாதிரி வரிசையை பார்ட்டிஷன் பண்ணி வைக்கிறேன். இப்போ கீழேயும் நம்ம பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் வந்து பொருட்களை பிரித்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடியில் வந்து நிறைய கிளிப்லாம் போட்டிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸை இப்படி வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த அட்டை பெட்டி தான் இல்லை, உங்ககிட்ட ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தாலும் இப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எமர்ஜென்சி லேம்ப்பு, வீணாகிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூவெலாம் கழட்டி பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். பிரித்தா தான் நமக்கு இது எப்படி ரீயூஸ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயர், பேட்ரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸும் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ண பார்க்கலாம். இதை வந்து ஒரு சின்ன டேபிள் மாரி வச்சு இதுக்கு மேலே ஏதாவது பொருட்களை வச்சு யூஸ் பண்ணலாம். இது தனியாக இந்த மாதிரி அதே மாதிரி இதையும் ஒரு டேபிள் மாதிரி வச்சு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரே இதாக வச்சு இதுக்கு மேலே ஏதாவது கடவுள்ஸ் எல்லாம் இல்லை, ஃப்ளவர் வேஸ் அந்த மாரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கடவுள் செல்லை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் வச்சு ஒரு பேப்பர் வைட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒரு மினி டேபிள் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் குட்டி குட்டி பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம இந்த லேம்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ஒரு சில்வர் டேபிள் மாதிரி இருக்குது, மினியேச்சர் டேபிள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம இந்த லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டர் வீணாயிடுச்சு. இதை ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி இதுக்கு ஸ்க்ரூலாம் கட்டி யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் அந்த பிளாஸ்டிக் கப் மட்டும்தான் தெரிச்சு, வேறு எல்லாமே வந்து இந்த மாதிரி அலுமினியத்தில் இருக்குது, கையை கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கப்பை மட்டும் ஏதாவது ஆர்கனைசர் மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி வச்சு பொருட்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தேவைப்படுறவங்க தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளூ ஸ்டிக்கு, க்ளூ கனில் போட்டு என்னுடைய எல்லா வீடியோக்கும் ஒட்டுறதுக்கு நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். க்ளூ கன் இல்லாமையே இந்த ஸ்டிக்கு வச்சு ஒட்டலாம். அது எப்படின்றது வந்து இந்த மாதிரி கன்னில் போட்டு ஃப்ளக்கில் சொருகி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பொருட்களை ஒட்டிக்கிட்டால் ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிக்கும். பட் இந்த கன் இல்லாமே இந்த ஸ்டிக்கை வச்சு நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கன்னுடைய எண்டில் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டர் இல்லாதவங்க மெழுகுவத்தி ஏற்றி வச்சு கூட ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து ஹீட் பண்ணி அது உருகின அந்த மெழுகை வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். க்ளூ கனில் போட்டு ஒட்டுற மாதிரியே தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இது ஒட்டிக்கும். ஸோ கன் இல்லாதவங்க இந்த ஸ்டிக்கு மட்டும் வாங்கி உபயோகப்படுத்திக்கிங்க. கொஞ்சம் தூரமாக கையை பிடிச்சிக்கிட்டு உபயோகப்படுத்துங்க. கையில் பட்டால் அப்படியே நம்ம ஸ்கின்ல ஒட்டிக்கிட்டு கொப்பளிச்சு காயமாயிடும். இப்போ நான் ஒரு ஹூக் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் கூட இதே மாதிரியே ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அது வந்து நான் ஹூக்குக்கு வந்து பின்னாடி வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ வந்து உடனே நம்ம எங்கே மாட்டணும்னு நினைக்கிறோமோ
அந்த இடத்துல வந்து ஒட்டிடணும். கொஞ்சம் நேரம் ஆனால் காஞ்சிரும், உடனே ஒட்டணும். இந்த மாதிரி வெறும் ஸ்டிக்கை மட்டுமே வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம. இந்த ஸ்டிக்கோட விலை வந்து லோக்கல் ஷாப்பில் 10 ரூபீஸ், பெரிய கடையில் வாங்கினோம்னா 8 ரூபீஸ் வரும். இது வந்து ஒரு சின்ன துண்டு ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஒட்ட வேண்டிய இடத்துல அந்த மாதிரி வச்சு, நீங்கள் வந்து கம் வச்சு ஒட்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம், கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி மெல்ட் பண்ணி நம்ம ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் பீஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியூஸ் ஐடியாஸின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.